ஹே காய்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஹாஸ்டல் விலாக் தான். எங்களோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். கேட்டுக்கு நியர்பையாகவே வாட்ச்மேனோட ரூம் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஹாஸ்டல் தான். சாட்டர்டே சண்டே ஹாலிடே இருந்துச்சுன்னா ஹாஸ்டல் விட்டு கேர்ள்ஸ் யாருமே வெளியே போகக்கூடாது. வெளியே வந்து ஈவினிங் டைமில் ஆர் பேரண்ட்ஸ் விசிட் பண்ணாங்கன்னா நம்ம இங்கே உட்காந்துக்கிறதுக்காக நிறைய பிளேசஸ் இருக்குது. என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் நடக்கிறதுனால வெளியே வந்து அதோடைய திங்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கேருந்தே ரூம் அக்காமடேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஆகிறதுக்கு டூ பிளேசஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரெண்ட்லி என்டர் ஆகிற மாதிரி, இன்னொன்று வந்து சைடில் நம்ம போகலாம் பாத்தில். நீங்கள் இப்போ பார்க்குறது சீனியர்ஸோட ஹாஸ்டல். அங்கே வந்து ஃபோர்த் இயர்ஸ் மட்டும்தான் ஸ்டே பண்ணுவாங்க. இது எல்லாமே ரூம்ஸ். இங்கேருந்து நம்ம போயிட்டே இருந்தோன்னா ரூம் ரூமாக இருக்கும். காரிடர் ஃபுல்லாக டேர்ன் ஆகிட்டு வந்தால் அகெயின் நம்ம லாஸ்ட்டாக பார்த்த மெஸ்ஸுக்கே வந்து அந்த பிளேஸ் நிற்கும். ஆக்சுவலி ரெண்டு மெஸ் இருக்கும், லைக் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ஸ் வந்து இந்த மெஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் யூஸ் பண்ணுற மெஸ் இது தான். And that's it. இங்கே வெளியே ஃபுல்லாக கார்டன் இருக்கும். வெளியே போகணும்னா இந்த மெஸ்ஸை தாண்டி தான் நம்ம போகணும். அவ்வளோதான், இதுதான் வெளியே. ஆல்சோ இந்த சைடும் ஒரு பாத்வே இருக்குது ஹாஸ்டலுக்கு. இதுதான் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி. ரூம் இன்சைட் வந்து இப்படி தான் இருக்கும். விண்டோஸ், கபோர்ட், ஃபேன், லைட், பேசிக் திங்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் ஈவினிங் டைம்ஸில் தான் வெளியே நிறைய பேர் வந்து அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுவும் ஹாலிடேஸ், காலேஜ் லீவ் டேஸில் வந்து ஹாஸ்டல் விட்டு யாரும் வெளியே போக அலோடு இல்லை. அப்படியே வெளியே போகணும்னா அவங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க மட்டும்தான் அந்த டைமில் வெளியே போகுவாங்க. And that's it all about my video. Thank you.